ஐயா வணக்கம். வணக்கங்கய்யா. எப்படிங்கய்யா, இங்கே நம்ம வனஈசன் ஆலயத்துக்கு வந்துருக்குறீங்க. நீங்கள் ஒரு சிவனடியார். எப்படி இங்கே வரணும்னு தோணுச்சிங்களா, இல்லை யாராவது சொல்லி வந்தீங்களா, எப்படி வந்தீங்க? நான் என்னுடைய பகுதியில் இருக்கக்கூடிய இந்த சிவன ஆலயத்துக்குலாம் சென்று வணங்கணும், அங்கே இருக்கிறவங்க பணி செய்கிறவங்க கிட்டலாம் போய் விசாரிக்கணும், அவங்களோட உறவு நட்புறவு நல்லா நட்பு வச்சுக்கணும் அப்படின்னு என்னுடைய உள்மனத்துல இருந்தே வருதுங்கய்யா. எனக்கு எப்போ சின்ன வயசுல இருந்தே நான் வந்து கடவுள் மேல எப்பவுமே பக்தி இருக்கும். அப்படி இருக்கிறவங்க நல்ல ஒழுக்க உடையவங்களா இருப்பாங்க, வாழ்க்கையில வாழ்க்கை நெறியில கரெக்டா கடைபிடிப்பாங்க அப்படிங்கறது ஒரு நம்பிக்கை. பக்தி வெளியில போறாங்க, ஒழுக்கமா இருப்பாங்க. ஆமா, ஆனா இந்த காலத்துல இருக்காங்க, அப்படிலாம் இருக்காங்க. இருந்தாலும் நாம எல்லாத்தையும் அப்படியே சொல்ல முடியாது. பக்தி மார்க்கில் இருக்கிறீங்களே தவறான பழக்க வழக்கங்களோட இருக்காங்க, அதெல்லாம் அவங்க செயல்பாடுகள் அவங்கள வச்சு நாம ஞானிகள்லாம் உணர்ந்துருவாங்க, அவங்களுடைய பார்வையே கண்டுக்குவாங்க. அப்படி இது இருக்கு, நிறைய கல்புரம் பாருங்க டக்குன்னு பிடிச்சிடும். அது மாதிரி அவங்கவுங்க காந்தம் எப்படி இரும்ப கவருது, அப்படி அந்த சிவனுடைய அடியார்கள் சிவன் பக்தர்கள் எங்க இருந்தாலும் சரி அவங்களை இழுத்துக்குவாங்க. ஓ, அது இயற்கையிலேயே ஒரு இது, ஈர்ப்பு. அந்த பகுதியில் இருக்கிறவங்க அந்த ஈர்ப்பு தான், ஈர்ப்பு இருக்கு. அது அந்த உணர்வு இருக்கிறவங்க கண்டிப்பா இழுத்துட்டு வந்துருவாரு, விட மாட்டாரு, எங்க போனாலும் விட மாட்டாரு. அப்படி ஒரு இனம் இனத்தோடு சேர்ந்து. ஆமாங்கய்யா. அப்படி இருக்கும்போது நாங்க வந்து சைவ சித்தாந்த வகுப்பு நாங்க அமர கிளாஸ்ல நடந்துட்டு இருக்கு. மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை நடந்துட்டு இருக்கு. அருப்பணி மாணிக்க வாசக அருண்மணி மன்றத்துல இருந்து நடத்திட்டு இருக்காங்க. அங்க வந்து அன்பர்கள், சுற்றுவட்டாரத்துல இருக்கிற அன்பர்கள் எல்லாம் வர சொல்லுவோம். சைவ சித்தாந்தத்து மேல பற்று இருக்கிறவங்க எல்லாம் வாங்க வந்து கலந்துக்காங்க. நல்ல ஒரு ஒழுக்கமான ஒரு நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பொருள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வரவழைப்போம். அப்படி வரவழைக்கும் போது பச்சினையாவும் வந்திருந்தாரு. அப்புறம் அவர் சொன்னாரு, இந்த பகுதியெல்லாம் அப்படி விசாரி பேசும்போது சொன்னாரு, காமனேரியில இந்த மாதிரி புதுசா வச்சிருக்காங்க அப்படின்னா நான் பாக்கணுமே, நம்ம பகுதி பக்கமா அருகில இருக்குது, பாக்கணும் பாக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருந்துகிட்டே இருந்தது. எந்நேரமும் அந்த ஒரு உணர்வை தூண்டிக்கிட்டே இருக்கும், உள்ளுக்குள்ள போகணும் அப்படின்ட்டு, போய் பாக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்படி இருக்கும்போது வந்து பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேங்க. இது ஐயாவை பாலாஜி ஐயா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் சொல்லும்போது பாத்தீங்கன்னா, அப்புறம் மறுபடியும் ஐயா சொல்லும் பார்த்தா, இது உறவினர் அப்படின்னு சொல்றாங்க வந்துருச்சு. அப்படியா, அப்படியா, நம்ம உறவினர்கள் எப்படி இருக்காங்களா, பரவாயில்ல பரவாயில்ல, நம்ம உறவுலையும் எப்படி இருக்காங்களா, அப்படியா, சரி, அதனால உங்களோட நம்ம ஒரு பணி செய்யலாம், உங்களுக்கு வேண்டியது உங்களுக்கு என்ன எங்க பூஜைக்கு பணி தேவைப்படுதோ அதை செஞ்சு கொடுக்கணுங்கறதா எங்களுடைய எண்ணம். சரிங்க, நீங்க எப்படி அந்த இது பதிகங்கள்லாம் எல்லாம் பாடுவீங்க? பதிகங்கள்லாம் இங்க இந்த மன்றத்துல வந்து புக்கு கொடுத்து அவங்க அடியார்களோட போய் சேர்ந்துதாங்கயா பாட முடிஞ்சது. ஓஹோ. அப்போ எங்களுக்குமே பதிகம்னா என்ன எதுனே தெரியாது. உங்களோட போய் கிளாஸ்ல போய் பாடும்போதுதான் அதனுடைய பொருள் உணர்ந்துதான். கோளாறு பதிகம், கோளாறு பதிகங்கள்லாம், கோளாறு பதிகம்னா இந்த நவகிரங்களுடைய தோஷத்தை தீர்க்கறதுக்காக திருஞான சம்பந்தர் வந்து இது மாதிரி அருளி இருக்காரு. அந்த பதிகம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த சுதந்திரம் வாங்கும் போதே வெள்ளையர்கிட்ட இருந்து வாங்கும் போது இந்த பதிகத்தை ஓதிதான் நமக்கு சுதந்திரமே கொடுத்தாங்க அப்படின்னு பவானி தியாகராஜனையா வந்து சொல்லியிருக்காரு. இருக்குல்லங்க, அவங்களுடைய உள்ளுணர்வுல போய் செயல்பட்டு. ஆமா, மவுண்ட்பேட்டன்றது திடீர்னு வந்து சுதந்திரம் கொடுக்குற, நீங்க எப்படி வாங்குவீங்க அப்படிங்கும் போது, அந்த காலத்துல ராஜாக்கள்லாம் போர்ல வேண்டிய ஒரு இதை வாங்கும் போது செங்கோல் வந்து வாங்குவாங்க. அது கொடுக்கறது வந்து சிவாச்சாரியர்கள் குருமார்கள் தான் அவங்க வாங்கி ஒரு அரசனைக்கே கொடுப்பாங்க. ஓ, அப்படி. ஆமா, அப்படி இவ இப்ப நீங்க சுதந்திரம் வாங்கி உங்களுக்கு கொடுக்குறோம், இதை யார் மூலியமா வாங்குவீங்க அப்படிங்கும் போது, நம்மளுடைய குருமார்கள் இந்த சிவாச்சாரியர்கள் இவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாம் வந்து அப்பெல்லாம் இவங்கதானே இதா இருக்காங்க, அவங்க மூலியமா நாங்க வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து ராஜாஜி வந்து இங்க இருந்து விமானத்துல அழைச்சிட்டு போய் சிவாச்சாரியர்களை அழைச்சிட்டு போய் இந்த தமிழ் முறைப்படி அவருங்கிட்ட இருந்து நெல்லை வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பவானி தியாகராஜன் ஐயா நேரடியாக செயலா வந்து சொல்லியிருந்தாரு. சொற்பொழிவுல இருக்கலாம் இருக்கலாங்க, ஏன்னா கோளாறுபடிங்கிறது வந்து அது ஒரு மக்கள் மனசுல வந்து அது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கலாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த பதிகங்கள்லாம் எங்களுக்கு படிக்கிறது ரொம்ப ஆர்வம். அப்புறம் சூழல் எப்படி உங்களுக்கு இந்த வனஈசனுடைய அமைப்பு இங்க இருக்கிற அந்த சூழல் எப்படி உங்களுக்கு? சிவன் வந்து தனிமையில அமைதியா இருக்கக்கூடியவர், சும்மா ஆடம்பரம் பண்ணி அங்க வந்து இது பண்றது கிடையாது. தனிமையில வந்தவங்க அமைதியான ஒரு சூழலா இருக்கு. நல்லா மரங்கள்லாம் நிறைய தான் இருக்குது இங்க.
அதனுடைய அந்த மூலிகை காற்று பட்டதே இங்க வந்து நல்லா இருக்கும். நல்லா சுவாசிக்கும் போது உடல்ல நல்லா இருக்கும். வேர்க்கலாம், வேர்க்கவே வேர்க்காது, ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். ஆரோக்கியம் தியானம் பண்ணாதே அறிவுபூர்வமாவே இங்க வந்து நல்லா இருக்கும். அது அது அறிவியல் பூர்வமாவே இங்க வந்து இயற்கையான அந்த காற்று சுற்றுச்சூழல் வந்து கெடாதான் இடம் இடங்கள் நல்லா இருக்கு. சுற்றுச்சூழல் தான் நல்லா இருக்கு, நல்லா இருக்குது. இன்னமும் இங்க இது வந்து வளரணும், வளர வைப்பாரு. அதாங்க நிறைய வந்து யாகங்கள் எல்லாம் பண்றதா இருக்கிறாரு. நல்லா இப்ப வந்து இங்க வந்து நிறைய சக்தியை வந்து ஏற்படும், மக்களுக்கு வரவங்களுக்கு நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்தி குடும்ப பிரச்சனைன்னு சொல்லி நிறைய வந்துட்டு இங்கேயே இருந்துகளை தங்கிக்கலாம்னு வந்தவங்க உடனடியா அதாவது அந்த குடும்ப பிரச்சனை சால்வாயி ஒற்றுமையை உடனடியா போயிருக்காங்க. அதெல்லாம் உண்மை, நேரடியாக உண்மையா நடந்துட்டு இருக்காங்க. அப்ப நாலஞ்சு பேர் அந்த மாதிரி வந்துட்டுங்க, இதுக்கு மேல குடும்பமே வேணாம், நாங்க இங்கேயே இருந்துக்கிறோம், சிவனையே கதையிலே இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி வந்தீங்களா கூட, இல்லப்பா உனக்கு குடும்பத்துல வேலை இருக்குது, நீ போயிட்டு அந்த வேலையை முடிச்சுட்டுவான்னு சொல்லி அனுப்பிட்டுக்கிறாரு. அந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய நடந்துட்டு இருக்குங்க. இங்க வந்து ஒரு ஏதோ ஒரு அற்புதமான சக்தி சக்தி இருக்கு, அவருடைய சக்தி இங்க கண்டிப்பா இருக்கு. சரி, உங்க மாதிரி இருக்கீங்களா, சிவாச்சாரியெல்லாம் வாங்க, அப்பப்ப வாங்க, பதியங்கள்லாம் ஓதுங்க. கண்டிப்பாங்க, எங்களுடைய இது அதுதான், இதுக்கு பணி செய்து கிடப்பதே தான் எங்களுடைய வேலை. அது அந்த பணி செய்து கொடுக்கறதுக்கும் நாம புண்ணியம் பண்ணிருக்கணும் கண்டிப்பா, அப்பதான் அங்க செய்ய முடியும். ஒரு உத்திராட்சியம் போடணும்னா கூட நம்ம வந்து அந்த சிவனுடைய அனுகிரகம் இருந்தாதான் இல்லைன்னா முடியாது. ஆனா அவருடைய ஆற்றல் எல்லாம் வேண்டுதல் எல்லாம் கொடுப்பாரு. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. அடிக்கடி வாங்க கண்டிப்பாங்க. ஒரு துண்டு இது இது எனக்கு இந்த பணியை செய்யணும்னு சொல்லி அவருடைய விருப்பமே விருப்பங்க. இது மாதிரி செஞ்சு கொடுக்கறது எனக்கு மனமோத ஒரு மகிழ்ச்சி மகிழ்ச்சிங்கய்யா. சரி, நன்றி. நன்றி.